Welcome to Ulagam Orundai, and this is going to be an IPR. Inna IPR pathina Indimedal platform review. So nama thodarndhu Indimedal platform la panna kodiya short films, album songs idha pathina review panna porom. So first I am doing in South Tamil la panniterukken, and innikku endha project la nam aarambikka porom abindradhukku munnadi idukapram nama Ulagam Orundai channel la continue ah ella maana interviews reviews ella vandirukku. So marakama channel subscribe pannunga. So, இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் எந்த ப்ராஜெக்ட் ரிவியூ பண்ண போறோம் பாத்தீங்கன்னா 2.0 சிங்கிள். ஏன்னா எந்திரன் மார்க் பாத்தீங்கன்னா அப்படிதாங்க, ஒரு பெரிய டீம் சொல்லலாம், ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொடக்ஷன் டீம் சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த டீமோட லீட் அண்ட் ப்ரொடியூசர் ஹிம்செல்ஃப் சமீர் அகமத் அவர் தாங்க. இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ரிலீஸ் ஆகுது பாத்தீங்கன்னா செமகத் ஸ்டுடியோ. அண்ட் முக்கியமான விஷயம், யூடியூப் ட்ரெண்டிங்ல 7th பொசிஷன்ல இன்னைக்கு டேட் இருக்குங்க. வெறும் ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆன ஒரு நாள்ல 7th பொசிஷன்ன்றது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டீம் ரொம்ப பெரிய கங்க்ராட்ஸ். ஸோ கேஸ்டிங் லீட் பார்த்தீங்கன்னா சி டோல்ட் யூ சமீர் அகமத், தீபிகா அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க. விக்கி மியூசிக் பண்ணியிருக்காரு. லிரிக்ஸ் கிராமத்து பசங்க டீம் பண்ணியிருக்கு. சினிமோகிராஃபி அபி அதீப் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் பார்த்தீங்கன்னா சுபாஷன் பண்ணியிருக்காரு. டிஐ யுவன் செல்வன். மிக்சிங் மாஸ்டரிங் ஸ்டான்லி பண்ணியிருக்காரு. அண்ட் போஸ்டர் டிசைன் டி ப்ரோ பண்ணியிருக்காரு. அசோசியேட்டிவ் டைரக்டர்ஸ் ஜவஹர் ராப்கோ, ஜி நிஷாந்தன். சினிமோகிராஃபி ஏடிஸ் பார்த்தீங்கன்னா சாய் பிரசாந்த், மது பிரசாந்த், ஹரிஹரன். ஸோ இது மாதிரி ஒரு பெரிய டீம். ஹெலிகாம் ஹேண்டில் பண்ணவர் சிவன் பாரதி அண்ட் ஆனந்த் ஆனந்த் அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி பிக் டீம் அண்ட் கிரெடிட் கொடுத்தாச்சு. ஸோ வாங்க கிரிட்டிக்ஸ் அண்ட் என்ன பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்றது சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நெகட்டிவ் பாயிண்ட் வந்து ஆரம்பிக்கலாம். ஏன் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்றதுக்கான காரணம், நீங்கள் இதே டீம் செமகதி ஸ்டுடியோவில் ரிலீஸ் பண்ண சமீரோட இதே ப்ராஜெக்டோட சிங்கிள் அப்படின்ற ரேட்டி ஒரு சாங் வந்துருக்கு. அதே மாதிரி பெஜாரே அப்படின்னு ஒரு சாங் வந்துருக்கு. அந்த ப்ராஜெக்டை பார்த்து வந்தீங்கன்னா ஏன் நெகட்டிவில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இந்த ப்ராஜெக்டோட நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், நிறைய ஷார்ட்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் எஸ்பெஷலி இந்த பீச் சினாரியில் ஒரு சில சீக்வன்ஸ்லாம் வருது. அங்கே பார்த்தீங்கன்னா லென்ஸில் வந்து அவ்வளோ டஸ்ட் இருக்குது. அதை ஃபைண்ட் அவுட்டே பண்ணாமல் அவங்க அப்படியே எடுத்து அவுட் கொடுத்துருக்காங்க. அது பெரிய ஒரு ட்ராபேக். ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் டீம் ரெட் பிக்லாம் யூஸ் பண்ணும்போது அதை நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் கவனிச்சிருக்கலாம் அப்படின்றது. நிறைய இடத்துல ஃபோக்கஸிங் மிஸ் ஆயிருக்கு. ஸோ அதை நெக்ஸ்ட் டைம் வராமல் பார்த்துக்கோங்க. அண்ட் சாங் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ப்ரீவியஸ் சாங் சிங்கிள் இதோட ஃபர்ஸ்ட் ட்ராக் அளவுக்கு வந்து அவளை கேட்சே இல்லைன்றது என்னோட ஃபீலிங். கிட்டத்தட்ட ஒரு 10 சாங் கேட்டால் எனக்கு அப்பவும் அந்த சிங்கிள் சாங் கேட்டேன் அந்த ஃபீல் வந்து எனக்கு மிஸ் ஆகுது. அண்ட் இவங்க வந்து சிங்கிள் அப்படின்னு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா சிங்கிளாக கெத்து அந்த மாதிரி ஒரு ட்ராக் ஒன்று எதிர்பார்த்தாங்க. ஒரு பக்கம் டிஸப்பாயின்மெண்ட்னாலும் அவங்க சொல்ல ஒரு கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கமிட் ஆகாமல் இருக்க பசங்க மட்டும் இல்லை, கமிட் ஆனப்பறம் சில பேர் சிங்கிளாக மாற்றி விடப்படுறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் இந்த ஆல்பம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட ஒரு மைனஸ். அந்த ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரொடக்ஷன் வேல்யூ, ஒரு ப்ராப்பர் ப்ரொடியூசர் அப்படின்றத சமீர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபோக்கஸிங் ஆங்கிள் ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரோட க்ளோஸ்அப் ஷாட்ஸுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ரெண்டு ஃப்ரேம் ரொம்ப பிடிச்சது. ஒன்று பார்த்தீங்கன்னா சமீர் வந்து பீச்சில் நடந்து வரும் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட், ஒரு சின்ன ஃப்ரேம் ஒன்று வரும், சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தீபிகாவோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து க்ளோஸ்அப்பில் கவர் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாங்கோட லிரிக் பார்த்தீங்கன்னா முன்னாடி இவங்களோட கேட்சிய லிரிக் பார்த்தீங்கன்னா, சிங்கிளாகவே இருந்தா வந்தான்னு சிங்கிளாகவே வளர்ந்தா வந்தான், நம்ம குழந்தை கேவலாக தான் இருக்கும் பட் கண்டுக்காதீங்க. ஸோ இந்த லிரிக்கல் தான் அதே டீம் கிராமத்து பசங்க தான் இந்த பாட்டுக்குமே வந்து லிரிக் எழுதியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக பாடிருக்காங்க. அதே மாதிரி இந்த சாங்லையுமே லிரிக் ஒன்று கேட்சியாக லாஸ்ட்டாக எழுதியிருக்காங்க. அது என்னன்றதை நான் பாடுறத விட நீங்கள் போய் சாங்கை கேளுங்க, உங்களுக்குமே பிடிக்கும். டிஐ யுவன் செல்வன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேமராமேனாக ஒரு ப்ரூவ் பண்ணிட்டார், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பெஜார் கூட அவர் தான் பண்ணார். ஸோ டிஐ காலேஜ் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஒரு டைட்டில் அவர் கொடுத்தலாம் நினைக்கிறேன் யுவன் செல்வனுக்கு. ஸோ பிரதர் நீங்களும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், எங்களுக்கு விஷுவல் ட்ரீட் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணுன்றது எங்களோட வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், எங்களுக்கு விஷுவல் ட்ரீட் கொடுத்துட்டே இருக்கணுன்றது எங்களோட சின்ன ரிக்வஸ்ட். ஸோ விஎஃப்எக்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிருக்காங்க. எங்கே அப்புறம் விஎஃப்எக்ஸ் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக ஒரு சீக்வன்ஸை பாஸ் பண்ணி பார்த்தா தெரியும், சமீர் வந்து ஒரு பெட்டில் உட்காந்துட்டு இருப்பாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் கிழிஞ்சு எழுதிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். டைம் ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஆல்பம் சாங்கில் வந்து க்ரீன் மேட்லாம் போட்டு டைம் ஃப்ரீஸ்லாம் பண்ணி ஒர்க் பண்ணுறதுல பெரிய விஷயம், அது சூப்பராக இந்த டீம் பண்ணியிருக்கு. ஸோ ஃபைனலி சமீர் அவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சூப்பரான ப்ராஜெக்டை கண்டிப்பாக கொடுப்பாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், ஆக்டிங்கில் சூப்பராக இம்ப்ரோவைஸ் பண்ணி ஒரு வெயிட்டான இன்னொரு ப்ராஜெக்ட் கொடுங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஒரு நாள் ஹைப் பண்ணிட்டே இருக்கு உங்கள் டீம் கிட்ட இருந்து. ஸோ இது வரைக்கும் என்ன இந்த ப்ராஜெக்ட் எங்களோட வாழ்த்துக்கள், செம்மையாக பண்ணியிருக்கீங்க. ஐ ஹோப் எல்லாரும் ஷேர் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மேக் ஷுர் ஒரு இனிமேல் பிளாட்ஃபார்ம் வருதுன்னா அது நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் அது வந்து வேர்ல்ட் சினிமாவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் ஒரு ஒருத்தரும் இந்த ப்ராஜெக்டை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னோட மார்க் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 5 ஐ வில் கிவ் யூ 2.9. எதுக்கு 2.9 கேட்குறீங்கன்னா அது சமீரோட சிங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் 4 கொடுப்பேன், பெஜார் பண்ணிங்கன்னா 4.5 கொடுப்பேன். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு அதிகமாக இருந்ததுனால ஐம் கிவிங் ரைட் நவ் 2.9. ஓகே, ஸோ சிங்கிள் 2.0 இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரம் சமர்கத் ஸ்டுடியோ யூடியூப்ல 7th பொசிஷன் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் போகணுன்றது என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய எல்லாருக்கான வாழ்த்துக்கள். ஸோ நல்ல குவாலிட்டியான ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணுங்க, அண்ட் இண்டிமெண்ட் பிளாட்ஃபார்மை சப்போர்ட் பண்ணுங்க. அந்த ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஐபிஆர் இண்டிமெண்ட் பிளாட்ஃபார்ம் ரிவ்யூ அப்படின்ற விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.
சோ இதுலயும் குறை சொல்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படியும் பண்ணிருக்கலாம்ன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா ஒரு இம்ப்ரோவைசேஷன் மூட தான் நான் கொண்டு வந்து வைக்கிறேன். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ் லைக் ஆல்பம், ஷார்ட் ஃபிலிம்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை நாங்களும் ரிவ்யூ பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்ஸை கீழே கமெண்ட்டில் வந்து லிங்க்கை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை கீழே ஷேர் பண்ணுறேன், அதுக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் மேக் ஷுர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்போர்ட் இண்டிபெண்டன்ட் பிளாட்ஃபார்ம் கிரியேட்டர்ஸ், இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட் கிரியேட்டர்ஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், முயற்சி பண்ணுற வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.